ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகள் முழுமையாக அர்ப்பணிப்புடன் ஈடுபட்டு முன்னேறி செல்கின்றார்கள் என்பதையெல்லாம் பாபா நன்றாக அறிவார். அதனால்தான் குழந்தைகளை தைரியத்துடனும் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்து ஈடுபடுங்கள். இந்த குறுகிய காலத்தில் உங்களது பழைய கர்ம கணக்குகள் தீர்க்கப்பட வேண்டும். அதுவும் இப்படிப்பட்ட தமோ பிரதான உலகில் வாழும்போது உங்கள் சுபாவமும் சமஸ்காரங்களும் மாற வேண்டும். இதனாலேயே முயற்சியும் இடையிடையே மந்தமாகின்றது. ஆனால் சோர்வடைய வேண்டாம். 100% கவனம் செலுத்துங்கள். உங்களை நீங்களே சரிபார்த்து கொண்டு சுய மாற்றத்தை வைத்து கொள்ளுங்கள். பாபாவை உங்களுடன் துணையாக வைத்து கொண்டு முன்னேறுங்கள். தந்தையின் ஸ்ரீமத் படி நீங்கள் உண்மையான இதயத்துடன் இந்த பாதையில் நடக்கும்போது தந்தை பொறுப்பாகின்றார். நீங்கள் முழு கவனத்தையும் உங்கள் மீது வைத்திருக்க வேண்டும். குழந்தைகளே, இந்த பாதை அவ்வளவு எளிதானது அல்ல. இந்த குறுகிய காலத்தில் உங்களுக்காக இவ்வளவு உயர்ந்த வெகுமதியை உருவாக்கின்றீர்கள். அதனால்தான் இந்த தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்க கடவுள் தாமே வர வேண்டும். பாருங்கள் குழந்தைகளே, குழந்தைகளாகி உங்கள் மீது தந்தைக்கு மிகுந்த அன்பு இருக்கின்றது. என் குழந்தைகள் ஒவ்வொருவரும் முதலிடம் பெற வேண்டும் என்று தந்தை விரும்புகின்றார். அதனால்தான் அவர் தினமும் வந்து எங்களுக்கு இப்படியான ஞான அமிர்தத்தை கொடுக்கின்றார். எல்லா ஞான அமிர்தமும் உயர்ந்த விளக்கத்துடன் தெளிவாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் உலகில் தமோ பிரதானம், துக்கம், வேதனைகள் அதிகமாக போகின்றது. இன்னும் அதிகமாக போகப் போகின்றது என்பதையும் பாபா பார்க்கின்றார். அதனால்தான் என் ராஜ பிள்ளைகள் அதன் செல்வாக்கிலிருந்து காலத்திற்கு முன்பே பிரிந்து தந்தைக்கு சமமாக இருக்க வேண்டும். அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும். தந்தை இதை விரும்புகின்றார் இல்லையா? ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் பழைய உலகம் உங்களை இழுக்கும். எனவே உங்களை 100% தந்தையிடம் சரணடைந்து உங்கள் முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இப்பொழுது தந்தையே உங்களுக்கு அன்பையும் ஒத்துழைப்பையும் சக்தியையும் அளித்து உங்களை முன்னோக்கி அழைத்து செல்கின்றார். அப்போது நாடகம் அதன் வேலையை தொடங்கும். எனவே குழந்தைகளே, தொடர்ந்தும் உங்கள் அன்பை அதிகப்படுத்துங்கள். மிக உயர்ந்த தெளிவுத்திறனை கொடுத்து முன்னேறுங்கள். இலக்கு மிக அருகில் உள்ளது. அதனால்தான் சோர்வடையாமல் இலகுவாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுடன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு கணமும் இருக்கின்றார். ஓம் சாந்தி. கமன்றி. நான் ஒளிஸ்வரூபமான ஆத்மா, புருவ மத்தியில் ஜொலிக்கும் வைரமாக இருக்கின்றேன். சர்வசக்திவான் பரமதந்தையின் சிரேஷ்டமான குழந்தையாக இருக்கின்றேன். நான் சுய மரியாதையினுடைய
நினைவு சுரூபமாகி தந்தையின் மீது நிச்சயம் வைத்து வெற்றி அடையக்கூடிய விஜயாத்மா. நான் இந்த பழைய உலகத்திலிருந்து விடுபட்டு மேலும் பாபாவினுடைய மற்ற அனைவருடைய அன்பான ஆத்மாவாக இருக்கின்றேன். வெற்றி மணி மாலையில் மணியாக கோர்க்கப்படக்கூடிய வெற்றி ரத்தினமாக இருக்கின்றேன். தந்தையின் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால் ஞானம் யோகம் இவற்றில் சக்தி நிறைந்த ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய எல்லையற்ற ராஜ்யத்தை கோருவதற்கு எப்பொழுதும் தந்தையின் தொடர்பிலே என்னுடைய புத்தியை இணைத்த வண்ணமாக பலம் பெறுகின்றேன். இந்த சங்கம யுகத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து எப்பொழுதுமே சம்பூர்ணமான அனுபவத்தை எனக்குள்ளே ஏற்படுத்துகின்ற ஆத்மாவாக இருக்கின்றேன். என்னுடைய உணர்வுகள் எப்பொழுதும் மேன்மையானதாகவும் முதன்மையானதாகவும் சாதகமானதாகவும் இருப்பதனால் நான் மாயையை வென்ற ஆத்மாவாக பலம் பெறுகின்றேன். தந்தை தந்த முதல் இடை கடை ஞானத்தை தெரிந்து கொண்டதனால் திரிகாலதரிசி ஆத்மாவாக இருக்கின்றேன். நான் இப்பொழுது செம்பொன் நிறமான வானத்தில் திவ்ய ஜோதி பிந்து சொருபமான நிராகார சிவதந்தையின் சக்தி நிறைந்த பவித்ரத்தாவின் ஒளி கதிர்களுக்கு கீழே அமர்ந்திருக்கின்றேன். தந்தையிடமிருந்து சக்தி நிறைந்த பவித்ரத்தாவின் ஒளி கதிர்கள் கோர்வை கோர்வையாக என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. சர்வசக்திவானின் சக்தி நிறைந்த பவித்ரத்தாவின் ஒளி கதிர்களுக்குள் நான் முழுமையாக நிறைந்துவிட்டேன். தந்தையின் சக்தி நிறைந்த பவித்ரத்தாவின் ஒளி கதிர்கள் மூலம் என்னுடைய 63 பிறவிகளுக்கான பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி வருகின்றன. கர்ம கணக்கு வழக்குகள் முடிவடைகின்றன. எனக்குள்ளே இருக்கும் பழைய சமஸ்காரங்கள் பலவீனங்கள் அனைத்தும் சமர்த்தியாகி வருகின்றன. நான் இப்பொழுது லேசாகவும் ஒளியாகவும் சக்தியாகவும் காணப்படுகின்றேன். என்னிலிருந்து தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்கள் இந்த முழு உலகத்திற்கும்
பரவிக்கொண்டே இருக்கின்றன. அனைத்து மனித ஆத்மாக்களுக்கும் சென்றடைகின்றன. பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்றடைகின்றன. தந்தையின் சக்தி நிறைந்த ஒளிக்கதிர்களை பெற்ற மனித ஆத்மாக்களின் உள்ளங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் தூய்மையாகிக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. அனைத்து ஜீவராசிகளும் ஒற்றுமையாகவும் அமைதியாகவும் பலம் பெறுகின்றன. தந்தையின் சக்தி நிறைந்த பவித்ரத்தாவின் ஒளி கதிர்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருப்பதனால் வாயுமண்டலம் மிக அமைதியாகவும் தூய்மையாகவும் காணப்படுகின்றது. நான் ஆன்மீக சக்திசாலியாகவும் லேசாகவும் ஒளியாகவும் இருக்கின்றேன். ஓம் சாந்தி.